தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தில்லை நடராஜர் ஆலயத்தை சுற்றி பல சிவாலயங்கள் அமைந்துள்ளது. ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் நடராஜர் ஆலயத்தோடு தொடர்பு கொண்டவைதான். இவற்றில் பல ஆலயங்கள் அற்புதங்கள் நிறைந்தவையாகவும் அமைந்துள்ளது. அப்படி ஒரு ஆலயம்தான் தில்லை விடங்கன் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கும் விடங்கேஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். தில்லைக்கு வலது கண்தான் தில்லை விடங்கன் கிராமம். மன்னர் காலத்தில் மாரிமுத்தாப்பிள்ளை என்ற தமிழ் புலவர் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் தில்லை நடராஜர் ஆலயத்தில் நடக்கும் உச்சிக்கால பூஜையில் கலந்து கொண்டு தேவாரமும் திருவாசகமும் பாடுவதோடு தான் இயற்றிய தமிழ் பாடல்களையும் இறைவன் முன்பாக பாடுவார். தினசரி அவர் தில்லை நடராஜர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது தனது தோட்டத்தில் இருந்து வாழைப்பழங்களை எடுத்துச் செல்லுவார். இது ஒரு நாளும் அவர் தவறியதே கிடையாது. ஒரு நாள் கடுமையான காற்றுடன் மழை பெய்கிறது. இதனால் தில்லை நடராஜர் கோவிலுக்கு எப்படி செல்வது என்கிற கவலையில் ஆழ்ந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஈசனை மனதில் நினைத்து கொண்டு கோவிலுக்கு செல்ல தொடங்குகிறார். வழியில் கந்தமங்கலம் என்ற கிராமத்திற்கு வந்த பொழுது மழையின் கடுமை அதிகமானது. இதற்கு மேல் செல்ல முடியாது என்ற நிலையும் ஏற்பட்டு விட்டது. அந்த கிராமத்திலேயே ஒரு ஓரமாக தங்கிவிடுகிறார். சில மணி நேரங்களுக்கு பிறகு மழை குறைந்ததும் மீண்டும் கோவிலை நோக்கி பயணிக்கிறார். அதாவது தில்லை நடராஜர் ஆலயத்தை நோக்கி பயணிக்கிறார். நாம் செல்வதற்குள் உச்சிக்கால பூஜை முடிந்துவிடுமோ, ஈசனுக்கு வாழை கனியை கொடுக்க முடியாதோ என்கிற கவலையோடு நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தபடியே கோவிலை சென்றடைகிறார். அவரை பார்த்ததும் கோவில் அர்ச்சகர்கள், வாருங்கள் புலவரே, இறைவனுக்கு கனியை கொடுத்துவிட்டு எங்கே சென்றீர்கள்? உச்சிக்கால பூஜை தொடங்கப் போகிறதே, நீங்கள் வந்து சுவாமியை தரிசனம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த புலவர், சுவாமி என்ன சொல்கிறீர்கள், நான் மழையால் பல மணி நேரமும் ஒரே இடத்தில் ஒதுங்கி நின்றுவிட்டு இப்பொழுதுதானே ஆலயத்திற்குள்ளே வருகிறேன். இதோ பாருங்கள், வழக்கமாக நான் அளிக்கும் அந்த வாழைப்பழம் கூட என் கையில் தானே இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே நான் இங்கு வந்து பழம் தந்ததாக நீங்கள் சொல்கிறீர்களே, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று கேட்கிறார். இதை கேட்ட அர்ச்சகர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். வந்தது ஈசன்தான் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்கிறார்கள். உடனே இறைவனின் மகிமையை எண்ணி கண்ணீர் வடித்த புலவர் இறைவனை நினைத்து மனமுருக பாடுகிறார். பின்னர் அவர் இது பற்றி தன் ஊர் மக்களிடமும் கூறுகிறார். ஆனால் ஊர் மக்கள் யாரும் இதை நம்புவதற்கு தயாராக இல்லை. அன்று இரவு புலவர் உறங்கிய பிறகு அவரது கனவில் தோன்றிய ஈசன், என்னை காண நீ தினம் தினம் பல சிரமங்களை சந்தித்து தில்லைக்கு வருகிறாய். இனிமேல் நீ அப்படி தில்லைக்கு வரவேண்டிய அவசியமில்லை. தில்லை விடங்கனில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிச்சாவரம் வனப்பகுதியில்தான் நான் இருக்கிறேன். என்னை கொண்டு வந்து இங்கே வைத்து வழிபாடு செய், உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும் என்று கூறுகிறார். மறுநாள் காலை இது பற்றி ஊர் மக்களிடம் புலவர் தெரிவித்தார். ஆனால் அவர்கள் யாரும் நம்பவில்லை. வழக்கம் போல அவரை எள்ளி நகையாடினார்கள் கிராமத்தார்கள். இருப்பினும் மனம் தளராத அந்த புலவர் ஈசன் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு சென்று பார்த்த பொழுது அங்கே ஒரு சிவலிங்கம் இருப்பதைக் கண்டு மகிழ்கிறார். ஆனால் அந்த சிவலிங்கம் மிகவும் பெரியதாக இருந்ததால் எப்படி இங்கிருந்து தூக்கிச் செல்வது என்று தவிக்கிறார் அந்த புலவர். அப்பொழுது அருகில் இருந்த மரத்தை வெட்டும் சத்தம் கேட்கிறது. அங்கு செல்கிறார். அங்கே சிலர் மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் சிவலிங்கத்தை தன் ஊருக்கு கொண்டு செல்ல உதவும்படி கேட்கிறார். அதற்கு அந்த பணியாட்களோ, நாங்கள் மரம் வெட்டும் பணியை நிறுத்திவிட்டு உங்களுடன் வந்துவிட்டால் எங்களுக்கு ஒரு நாள் கூலி வேஸ்டாகிவிடுமே என்று கூறுகிறார்கள். அந்த கூலியை நீங்கள் தருவதாக சொன்னால் நாங்கள் சிவலிங்கத்தை எடுத்து வந்து உங்கள் ஊரில் சேர்க்கிறோம் என்றும் கூறுகிறார்கள் அந்த பணியாட்கள். அவரும் சரி என்று கூற அவர்கள் சிவலிங்கத்தை தில்லை விடங்கன் கிராமத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அப்பொழுதுதான் ஊர் மக்கள் புலவரை நம்புகிறார்கள். ஊர் மக்கள் அனைவரும் புலவரிடம் மன்னிப்பு கேட்டனர். பின்னர் சிவலிங்கத்தை தூக்கி வந்தவர்களுக்கு ஊதியம் கொடுக்க அவர்களை தேடிய பொழுது அங்கு ஒருவருமே இல்லை.
அந்த சிவலிங்கத்தை தூக்கி வந்தவர்கள் அனைவரும் தேவலோகத்தை சார்ந்த தேவர்கள் என்பதை மக்களும் அந்த புலவரும் பிறகுதான் புரிந்து கொள்கிறார்கள். அதைத் தொடர்ந்து முதல் வேளையாக அந்த சிவலிங்கத்தை அங்கே பிரதிஷ்டை செய்து ஒரு சிறிய ஆலயத்தை அமைத்தனர். அந்த ஊரிலேயே இருந்த ஒரு சிற்பி அம்பாள் சிலையை வடிக்கத் தொடங்கினார். அதையும் அந்த சிவலிங்கத்திற்கு அருகிலேயே பிரதிஷ்டை செய்தனர். நாளடைவில் பல்வேறு சன்னதிகளுடன் கூடிய இந்த ஆலயம் விரிவாக்கம் பெற தொடங்கியது என்று இந்த ஆலயம் உருவான வரலாறு இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. கிழக்கு பார்த்தபடி அமைந்த இந்த ஆலயம் மகா மண்டபத்தின் வெளியே நந்தி பலிபீடம், இடது பக்கம் நவகிரக சன்னதியையும் கொண்டுள்ளது. மகா மண்டபத்தின் மேற்புறம் சிவபெருமானும் பார்வதி தேவியும், அவர்களின் இருபுறமும் நந்தியும் சுதை சிற்பங்களாக காட்சி தருகின்றனர். அவர்களை வணங்கி ஆலயத்திற்குள் நுழைந்தால் இடது பக்கம் நால்வர் சன்னதி, அவற்றைத் தொடர்ந்து விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், நடராஜர், சிவகாம சுந்தரி சன்னதிகளும், வலது பக்கம் ஒரே சன்னதியில் சூரியன், சந்திரன், பைரவர், சனீஸ்வரன் ஆகிய நால்வரும் வீற்றிருக்கிறார்கள். ஆலயத்தில் தெற்கு நோக்கிய பர்வதாம்பாள் நான்கு திருக்கரங்களோடு திருக்காட்சி தருகிறார். கருவறைக்குள்ளே வட்ட வடிவிலான பீடத்தில் விடங்கேஸ்வரர் கிழக்கு திசை நோக்கி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலய இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்கிறார்கள் பக்தர்கள். திருமண தடை உள்ள பெண்கள் வளர்ப்பிறையில் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் காலை 7 மணி முதல் 9 மணிக்குள் அம்பாளின் திருப்பாதத்தில் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து மலர்கள் சமர்ப்பித்து மஞ்சளால் கட்டிய திருமாங்கல்ய கயிற்றை அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜிக்கிறார்கள். இப்படி பரிகாரம் செய்வதால் கூடிய விரைவிலேயே திருமணம் நடந்தேறுகிறது என்று சொல்கிறார்கள் பக்தர்கள். நாம் அறிந்த மட்டில் கருவறைக்குள் பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதே இல்லை மற்ற ஆலயங்களுள். ஆனால் திருமண தடை என்ற கூட்டு பிரார்த்தனைக்காக மட்டும் இந்த ஆலயத்தில் அம்பாளின் கருவறைக்குள் பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. மேலும் பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் தொடர்ச்சியாக 5 மாதங்கள் திங்கட்கிழமை தோறும் காலையில் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண்டு அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி பருகினால் அவர்களுடைய பேச்சு குறைபாடு விரைவில் நீங்கிவிடுகிறது என்றும் சொல்கிறார்கள். அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தம்பதி சமேதமாக இந்த ஆலயத்திற்கு வந்து மகா மண்டபத்தில் அமர்ந்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் கூடிய விரைவிலேயே குழந்தை பாக்கியமும் கிடைத்து விடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். இந்த ஆலயத்தில் ஐப்பசி அன்னாபிஷேகம், மகா சிவராத்திரி ஆகியவை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. மேலும் வாரந்தோறும் திங்கட்கிழமை பூஜை, பிரதோஷம் ஆகிய தினங்களும் சிறப்பாக இங்கு வழிபடப்படுகிறது. சிதம்பரத்தில் இருந்து கிள்ளை செல்லும் பேருந்தில் சென்றால் தில்லை விடங்கன் என்ற கிராமத்தை அடையலாம். சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு பேருந்து இயக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. பேச்சு குறைபாட்டை களைதல், திருமண தடையை விளக்குதல், குழந்தை பேறு அளித்தல் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்ட திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.